காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டிய பிரச்சனைகள் குறித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். அதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் நம்மை இணைந்திருக்கிறார். வணக்கம் பால் முருகன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. நாடாளுமன்றம் 11 மணிக்கு தொடங்குகிறது. அதற்கு முன்னோடியாக இன்று நாடாளுமன்றத்தில் முக்கியமாக எழுப்ப வேண்டிய பிரச்சனைகள் குறித்து ஆலோசிப்பதற்காக இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்களின் கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இந்த கூட்டம் வந்து தொடங்கி இருக்கிறது. காங்கிரஸ் மூத்த பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். திமுக சார்பாக திமுக மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு, நாடாளுமன்ற மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா, நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளின் தலைவர் கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக அதானி உள்ளிட்ட விவகாரங்களை இன்று எழுப்புவதற்கு காங்கிரஸ் திட்டமிட்டிருக்கிறது. அதானி முறைகேடு தொடர்பாக அமெரிக்காவில் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது குறித்து இந்தியாவில் என்ன நடவடிக்கை அரசு எடுத்திருக்கிறது, அது குறித்து விளக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் பிரச்சனையை எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி இது மீது நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் முக்கியமாக அதானி விவகாரத்தை எழுப்புவது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அதேபோன்று மணிப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் விவாதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்த திட்டமிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முரசொலி, உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்.